ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஸ்பைசியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு வந்து ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் மாவு வேணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது மாவு. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டியை இந்த எண்ணெய்க்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவு மாவை இந்த கண்ணு கரண்டி மேலே ஊற்றிடுங்க. இந்த மாவு வந்து இந்த ஓட்ட வழியாக சின்ன சின்ன பூந்தியாக கீழே எண்ணெயில் விழும். லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாவு ஈஸியாக விழும். ஃப்ளேமை வந்து மீடியம் ஹைலேயே வச்சுக்கோங்க. எல்லா பூந்தியும் எண்ணெயில் விழுந்ததும் இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியானதும் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பூந்தியும் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறமா ஒரு மூணு பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனது ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூந்தியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பீனட்ஸ், கருவேப்பிலை இலைகள், பூண்டு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு ஒரு 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த காரா பூந்தி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.